ரஷ்யா உக்ரைனோட பகுதிகளை தாக்குறதுக்காக ட்ரோன்களை தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் 2ஆம் தேதி சாயங்காலம், டிசம்பர் 2 சாயங்காலம் கூட ட்ரோன்களை அனுப்பி இருக்கிறதா உக்ரைன் தரப்புல இருந்து குற்றச்சாட்டு வந்திருக்குது. இதனால என்ன சேதம் என்ன ஏதுங்கிற தகவல் எல்லாம் கொடுக்கப்படல. கொடுத்துச்சுன்னா லைனா அடுத்த அப்டேட்ஸ்ல தெளிவா பாத்திரலாம். அதுக்கப்புறம் இந்த வெனிசுவலா கயானா, இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து ஸ்டாப் பண்ண சொன்னாங்க வெனிசுவலால ரெஃபரண்டம் கண்டக்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு. ஆனா இந்த வெனிசுவலா இடி இடிச்சாலும் மழை விளைஞ்சாலும் எது நடந்தாலும் அந்த வெனிசுவலோட டிக்டேட்டரா அந்த பிரசிடென்ட் அவர் என்ன பண்ணிட்டார், அதிபரை கண்டக்ட் பண்ணி தான் தீர்வுன்னு சொல்லி அந்த பகுதி வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்க. இதை ரிஜெக்ட் பண்ண சொல்லி அப்பீல் பண்ணிக்கிறாங்க. பட் என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். ஆனா இந்த இடம் மேக்சிமம் வெனிசுவலா கூட போயிடும் அப்படிங்கதான் தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை திரும்பி சண்டைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே நாள்ல மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேல் நடத்திக்கிறாங்க. பதிலுக்கு காசால இருந்து மிசைல்களை ஏவிட்டுக்கிறாங்க இஸ்ரேல் மேல. இது போல பல செய்திகளை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுல போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்த கட்ட வளர்ச்சி அடைய கொஞ்சம் உதவியா இருக்கும். எனக்காக இந்த உதவியை செய்ய வேண்டிய நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இருந்தே ஆரம்பிச்சிடலாம். சமீப காலமா அமெரிக்காவோட மிலிட்டரி எய்டு உக்ரைனுக்கு போறது அதிக அளவுல கம்மி ஆயிட்டே இருக்குது. இப்படி இருக்கும் பட்சத்துல யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லாம் அதிக அளவுல ஈடு கொடுத்து நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. அதுல இப்போ ஜெர்மனி வந்து அதிக அளவுல உதவுறாங்களோ அப்படின்னு தோணுது. அதுவும் இப்போங்க லேட்டஸ்டா, இதுக்கு முன்னாடி வந்து பேட்ரியாட்டோட மிசைல் சிஸ்டம் எல்லாம் கொடுத்துருந்தாங்களோ அது வேற பேக்கேஜ். இப்ப திரும்பவும் ஒரு புது மிலிட்டரி எய்டு பேக்கேஜ் அறிவிச்சுக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்கு, மினி பஸ் இது போல 1-2 ஐட்டம். அப்புறம் இதுல 5 ட்ரோன் டிடெக்ஷன் சிஸ்டம், 3,800, 185 ஆர்ட்டிலரி குண்டுகள், இது போல விஷயங்கள்ல அறிவிச்சுக்கிறாங்க. இதோட பணம் சொல்லல, அப்படி பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் இல்ல ரொம்ப பெரிய அளவுல கம்மியா இருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஏன்னா உக்ரைன் ஒரு நாளைக்கு 5,000 ஆர்ட்டிலரி செல்களை பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு ஆவரேஜா. அப்படி பார்க்கும்போது இது என்னப்பா அரைநாளுக்கு அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்குது. ஓ, டிஃபென்ஸ் மோடுக்கு மாறிட்டாங்க உக்ரைன், அதனாலயா இருக்கு, அதனால கம்மியா பயன்படுத்தினா போதும் இல்லையா. ஆனா ரஷ்யா அஃபென்சிவ்ல இருக்காங்க, வின்டர் வரப்போகுது, தாக்குதலே எல்லாம் பாத்துக்கலாம், அவங்க தாக்குதல் பண்ண டிஃபெண்ட் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல. சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா இந்த மிரியங்கவ ஃபுல்லா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. சமீபத்துல கூட நம்ம ஒரு பதிவுல பாத்துப்போம், இந்த புகை போட்டு வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, மிரியங்கவ ஃபுல்லா கிளீன் பண்ணி இப்ப வந்து ஃபுல்லா புடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இது போல இப்போ கூடிய சீக்கிரத்துல நோவோமிக்கலேவ்கா, ஆத்விக்கா இதெல்லாம் விழுந்துருமோ அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கிறார்ல, உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள், இந்த ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா பின்வாங்கி செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து அமைச்சிட்டு இருக்காங்க நம்ம, குறிப்பா இந்த டொனஸ் பகுதியில. அப்போ கூடிய சீக்கிரத்துல எந்த இடத்துலலாம் ரிஸ்க் ஆயிருக்குமோ அங்க இருக்கக்கூடிய வீரர்களை பின்வாங்க சொல்லிடுவாங்க அப்படிங்கிறது போல எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பெரிய பேசுபொருளா மாறிட்டு இருக்கிறது, ஒரு உக்ரைனியன் வீரர் சரணடைகிறதுக்காக வெளியே வர்றாரு, பதுங்குழியிலிருந்து வெளியே வர்றாரு. அப்படி வெளியே வர அவர் வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க ரஷ்ய வீரர்கள். இதை வந்து நாங்க இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல கொண்டு போய் போட போறோம், யூஎன்ல பேச போறோம் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரியாது. என்கொயரி வைப்பாங்க, ரஷ்யாவும் என்கொயரி வைப்பாங்க, ஏன் போல பண்ணன்ட்டு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் அந்த சோல்ஜர் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பிளனேஷனை கொண்டு போய் யூஎன் தரப்புல வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரஷ்யாவுக்கு பிரச்சனை, அந்த சோல்ஜருக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இப்ப நம்ம அப்படியே இந்த வெனிசுவலா கயானாவா அந்த பக்கத்துல போயிடலாம். முதல்ல இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது பாத்துருவோம். வெனிசுவலாவும் கயானாவும் அண்டை நாடுகள். இந்த கயானாவோட ஒரு பகுதியா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அது வந்து எஸ்ஓ கியூபோன்னு சொல்லுவாங்க. இந்த மார்க் பண்ணி காட்டுற மேப்ல பாருங்க, இந்த எஸ்ஓ கியூபா பகுதி வந்து டிஸ்பியூட்டட் டெரிட்டரி, அதாவது யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதுல பிரச்சனையா இருந்துட்டு இருந்தது. இதை தொடர்ந்து வந்து இந்த வெனிசுவலா தீவிரம் காமிச்சிருந்ததுனால இந்த கயானா வந்து ஐசிஜி கோர்ட்ல வந்து போட்டிருந்தாங்க. நாங்க இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸா அதுல போய் கேஸ போட்டிருந்தாங்க. அப்ப என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த வெனிசுவலா எந்த ஒரு ஆக்ஷனையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற போல கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இந்த டிசம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா வெனிசுவலா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லைங்க நாங்க ரெஃபரண்டம் தான் கண்டக்ட் பண்ண போறோம், டிசம்பர் 3 கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்றது போல சொல்லியிருந்தாங்க. அந்த டைம்ல வெனிசுவலாவோட அதிபரா இருக்கிறாருல, அவர் ஒரு டைலாக்லாம் பேசிக்கிறாரு, வீடியோ பதிவு சைடுல போற பாருங்க. அது என்ன சொல்லிக்கிறாருன்னா, டிசம்பர் 3 மழை அடிக்குதோ வெயில் அடிக்குதோ இடி அடிக்குதோ அது எனக்கு தெரியாது, ஆனா ரெஃபரண்டம் கண்டக்ட் பண்ணியே தீர்வோம், அதுவும் இந்த எஸ்கியூபா பகுதியில நம்ம கண்டக்ட் பண்ணியே தீர்வோம், அது நம்மளோட ஒரு பகுதி தான் அப்படிங்கிறது போல ரொம்ப தீவிரமா அவரு பேச்சு இதெல்லாம் பண்ணி இந்த ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருந்தாரு. அவர் நினைச்ச மாதிரியே அந்த இடத்துல வந்து எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணிட்டாரு. இப்போ அந்த டிசம்பர் 1 இருக்குல்ல, அப்ப வந்து கயானா தரப்புல போய் இந்த ரெஃபரண்டம் கண்டக்ட் பண்ண போறாங்களாமா, அதை தடுத்து நிறுத்துங்க அப்படிங்கறதோ சொன்னா ரிஜெக்ட் பண்ணுங்க அது அப்படின்னு கேட்டதுக்கு,
இல்ல ரெஃபரண்டம் கண்டக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்ப என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. வெனிசுவேலாவும் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணிட்டாங்க. கண்டக்ட் பண்ணும்போது ரிமோட் ஏரியாஸா இருக்கும்ல, காடு மேடுகளா இருக்கும், ப்ராப்பரான ரோடு வசதி எல்லாம் இல்லாத இடத்துல நம்ம வெனிசுவேலா வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, கழுத மேலேயே எல்லாத்தையும் இந்த ஓட்டிங் போல் எல்லாம் கொண்டு போய் மக்களை ஓட்டு போட வச்சு எல்லாத்தையும் எடுத்து வந்துக்கிறாங்க, எல்லாம் பார்த்து ரெடி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்துருக்குது. சரி என்னமோ நடந்திருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பிரச்சனைக்கு வருவோம். அதாவது வெனிசுவேலா இருக்கிறாங்கல்ல, வெனிசுவேலா கிட்ட இருந்து டெம்பரவரியா சாங்ஷன் அண்ட் ரிலீஃப் வந்து அமெரிக்கா கொடுத்துக்கிறாங்க. அப்படி கொடுத்ததுனால வெனிசுவேலா கிட்ட இருந்து அமெரிக்கா இம்போர்ட் பண்ணக்கூடிய ஆயில், வெனிசுவேலாவோட எக்ஸ்போர்ட் அமெரிக்காவுக்கு, அதாவது வெனிசுவேலா அமெரிக்காவுக்கு ஆயில் ஏற்றுமதி பண்றாங்க, அமெரிக்கா ஆயில் எடுத்துக்கிறாங்க. எதுக்கு, இந்த அமெரிக்காவோட ஆயிலோட இருப்பு கம்மி ஆயிட்டே இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அது எந்த அளவுக்கு இவங்களோட எக்ஸ்போர்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. 300 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு வெனிசுவேலா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஆயில், 300 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது போல தெரிய வருது. அப்புறம் யூஎஸ்ஏ எப்பவும் போல சொல்ற மாதிரி சொல்லி பாத்துக்கிறாங்க, பாருங்கப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா சாங்ஷன் இருக்குல்ல அதை நாங்க வந்து கட் பண்ணிடுவோம், அப்படிலாம் பண்ணிடுவோம் பாத்துக்கங்க அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. ஆனா எதுவும் நடக்கல, ரெஃபரண்டம்ல சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இந்த ரெஃபரண்டம் முடிஞ்ச ரிசல்ட் வச்சு பார்க்கும்போது ஓகே, அந்த எஸ்ஏ கியூபா பகுதி இதுக்கு மேல, அதாவது கயானாவோட 2/3 பகுதி இதுக்கு மேல வெனிசுவேலா அது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துல வேற ஒரு பிரச்சனை தீவிரம் அடையக்கூடாது, எந்த ஒரு கான்ஃபிளிக்டும் வந்துடக்கூடாதுன்றதுல அமெரிக்கா ஓகே தெளிவா இருக்கிறாங்கன்னு புரியுது. இப்ப நம்ம அப்படியே இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனைக்கு வந்துடலாங்க. இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை ஆரம்பிச்சு 57 நாள் ஆயிடுச்சுங்க. இந்த 57 நாள்ல இது வரைக்கும் இஸ்ரேல் தாக்குதல் பண்ணதுனால காசால 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில தான் நடுவுல பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துச்சு, பிரச்சனை எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நடந்துச்சு. இப்ப இது ஃபுல்லா முடிஞ்சு, ஏன்னா இஸ்ரேல் வந்து தாக்குதல் பண்ணிட்டாங்க. ஆனால் ஹமாஸ் தரப்பு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னா, இல்ல இதுக்கு மேல பேச்சுவார்த்தையும் கிடையாது, பிரச்சனை எக்ஸ்சேஞ்சும் கிடையாது, இஸ்ரேல் எங்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்ப இஸ்ரேல் தாக்குதல் நிறுத்துறாங்களோ அப்பதான் திருப்பி பேச்சுவார்த்தை ரிசீவ் ஆகும் அப்படின்னாங்க. இஸ்ரேலுக்கு வந்து இப்போதைக்கு தாக்குதல் நிறுத்துறதுபடி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை போலதான் தெரியுது. ஏன்னா இஸ்ரேலோட மொசாஜ் ஏஜென்ட் இருப்பாங்களே, அவங்க தான் இந்த கத்தார்ல போய் உட்காந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்தாங்க, அவங்கள ரிட்டர்ன் வாங்கப்பா அப்படிங்கிறது கூட சொல்லிட்டாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது, சரி தொடர்ந்து அட்டாக் பண்ண போறாங்க இஸ்ரேல் அப்படிங்கிறதுல. இஸ்ரேல் வந்து போராட்டம் நடந்துட்டு இருக்குது, இஸ்ரேல் வந்து இது போல தாக்குதல் பண்றதுனால பிரசனர் எக்ஸ்சேஞ்ச் ஃபுல்லா முடிக்கணும், நீங்க பேச்சுவார்த்தைக்கு போங்க அப்படிங்கிறது போல இஸ்ரேலுக்குள்ளேயே அழுத்தம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரி அப்படி எந்த அளவுக்கு தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னா ஒரே நாள்ல 400 அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இது ஒரு மிகப்பெரிய அட்டாக் அப்படிங்கிறதுல மாற்றிருக்கிறது இல்ல. இதே போல ஹமாஸ் இருக்கிறாங்களே, அவங்களும் 57 நாள் ஆச்சு, இருந்தாலும் அவங்களும் ராக்கெட்களை ஏவி விட்டுக்கிறாங்க இஸ்ரேல் மேல. இப்ப ஒரு மேப் இருக்கு, அந்த மேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுக்குள்ள வந்து எந்தெந்த பகுதிகளில் தாக்குதல் நடத்திக்கிறாங்கன்ட்டு. தாக்குதல் நடத்தும் போது ராக்கெட்ஸ் எப்படி ஏவி இருக்கிறாங்க நீங்க பார்க்கலாம். 57 நாள் ஆச்சு, சரமாரியான தாக்குதல் இஸ்ரேல் காசா மேல நடத்தியும் ஹமாஸ் 57 நாள் கழிச்சும் ராக்கெட்டை ஏவி விட்டுக்கிறாங்கன்னா தே ஆர் ஸ்டில் கேப்பபிள் அப்படிங்கறதுல வந்து மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ இந்த ராக்கெட் ஏவி விட்டாங்களே, இதுல ஒரு விஷயம் நடந்துக்குது என்னன்னா, இஸ்ரேலோட அயன்டோம் இருக்குது இல்ல, அது ஒரு ராக்கெட் ஏவி விட்டுருக்குது இந்த ராக்கெட் அழிக்கிறதுக்காக. அது ஏவி விட்டதுக்கு மேலே ஒரு யூ-டர்ன் வந்து அடிக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து பக்கத்துல விழுந்துருக்குது, நல்ல வேலை அது பேட்டரி மேலேயே விழுந்துருக்குமே என்னமோ தெரியல. இதனால என்ன சேதம் ஏது அப்படிங்கிற தகவல் வரல, வந்துச்சுன்னா அடுத்த பதிவுல பார்ப்போம். ஆனா காசா தரப்புல அதிகமான சேதங்கள் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது பிரான்ஸோட அதிபரான இமானுவேல் மேக்ரான் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது போல இஸ்ரேல தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இஸ்ரேல் அங்க இருக்கக்கூடிய மக்கள் உயிரிழந்துட்டே இருப்பாங்க, இதனால அங்க எந்த அமைதி நிலவாது அப்படிங்கிறது போல அவரு தரப்புலன்னு சொல்லிக்கிறாரு. நியாயமான ஒரு விஷயம் போலதான் தெரியுது. இது போர் சூழல், எதையுமே உறுதிப்படுத்த முடியாது. இவங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு வந்து சொல்றோம், அவ்வளவுதான் செய்ய முடியும். ஏன்னா இருதரப்புலேருந்து வரக்கூடிய செய்திகளை உறுதிப்படுத்தவே முடியல. நம்ம இது போல பல பதிவுகளும் சொல்லிட்டு இருக்கோம், இது ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி இந்த பதிவுகளையும் சொல்லிடுவோம். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.